வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி அக்ரி டைம்ஸில் வந்து என்ன பார்க்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அக்ரி டைம்ஸுங்கிற சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நீங்கள் வந்து அக்ரி டைம்ஸுங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைத்து ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர மாதிரி பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கை முறையில் விளைந்த மாம் காய் இருக்கு இல்லைங்களா, மாங்காயை வந்து பழுக்க வைக்கக்கூடிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி இயற்கையாக வந்து பழுக்க வைக்கிறது அதை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது மாங்காய் பொறிச்சிட்டோம். பொறிச்ச மாங்காயை ஒரு தொடச்சிடலாம் நண்பர்களே. இதில் வந்து பால் இருக்குங்க. இந்த பார்த்திங்கன்னா, அந்த நெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பை வந்து இப்படி உடச்சி இத்தனை நேரம் கமுத்தி வச்சிடணும். இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டுங்கிற பட்சத்தில் ஒரு பத்து நிமிடம் இருந்தாலே போதுமுங்க. இங்கே பாருங்க, இப்படி வந்து உடச்சிருக்கிறோம் பாருங்கள். எல்லாத்தையும் பழிச்சுன்னு உடச்சிட்டு அதை வந்து கீழே கமுத்தி வச்சிட்டோம்னா மாங்காயை ஒரு 10 நிமிடத்தில் இருக்கிற பால் எல்லாமே கீழே மண்ணில் வந்து வடிஞ்சிருமுங்க. இது வந்து நம்மளுக்கு பழுக்க வைக்கிறதுக்கு தேவையான பாக்ஸுங்க, அட்டை பாக்ஸு. இது வந்து வைக்கோல். இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து தேவை. நல்லா காஞ்ச வைக்கோல் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய லைட்டாக இருக்கும் இல்லைங்களா, ஓனாரம் பால் அந்த மாதிரி இருக்கிறத லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி தொடச்சி வச்சுருவோம். இதெல்லாம் ஒரே ரகமான மாங்காயின் நண்பர்களே. இந்த மாங்காய்க்கு பேர் வந்து பங்கனப்பள்ளி. மாங்காய் வந்து எப்போவுமே பிடுங்குறப்போ நல்ல திரண்டக்காய், அதாவது முத்துணக்காயாக பார்த்து பிடிக்கணுமுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம் மாங்காயை. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாவு மாதிரி இயற்கையாகவே வரக்கூடியதுங்க. இதில் மாங்காயில் லைட்டாக அந்த மாவு மாதிரி வெள்ளை கலரில் லைட்டாக தெரியுமுங்க. ஒரு சைடில் பார்க்கல அது வந்து நல்லா பழுக்கிறதுக்கு வந்து அது உதவிகரமாக இருக்கும். ரொம்பவும் தொடச்சிட வேண்டாம், லைட்டாக மெதுவாக தொடச்சோம்னாலே போதுங்க. இப்போ பாருங்கள், முதல்ல அந்த அட்டை பாக்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, வைக்கோல் எடுத்து ஒரு அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரிக்கு கீழே வந்து லைட்டாக வைக்கோல் போட்டு மாங்காயை வந்து அடுக்கிறோமுங்க. அதில் பாருங்கள், இந்த மாதிரி பக்கம் பக்கமாக ஃபுல்லாகவே அடிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லானதுக்கப்புறம் மறுக்கும் மேலே 100 லேயர் வைக்கோல், அதாவது வைக்கப்பில்னு சொல்லக்கூடிய வைக்கோல், அதை வந்து நம்ம வந்து மேலே வந்து வச்சுக்கிறோமுங்க. வச்சதுக்கப்புறமா மறுக்க 100 லேயரும் நம்ம வந்து மாங்காய் வந்து அடிக்கலாங்க. பாக்ஸ் நிறைய வரைக்கும் அடுக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரே வெரைட்டி மாங்காய் தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க.
நம்ம வந்து இன்னொரு வெரைட்டி வந்து இருக்குது, செந்தூரம் கிளிமூக்கு, அது வந்து வெரைட்டி பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போமுங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடிய வெரைட்டியும் நம்ம வந்து இதில் வந்து வைக்கலாம். என்னென்னா இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஹீட் ஆகி பழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இன்னொரு வெரைட்டி வந்து கொஞ்சம் ஒரு நாள் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குமுங்க. மாங்காயில் நல்லா முத்துணுக்காயாக இருந்துச்சுன்னா ஏகமாக ஒன்று சொன்ன மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு லேயரில் நம்ம வந்து வைக்கப்புள்ள வந்து வைக்க ஆரம்பிக்கிறோம் மேலேயுமே. வச்சுட்டு இன்னொரு லேயர்லேயுமே நம்ம வந்து மாங்காயை வந்து அடிக்கிறோம். இந்த மாதிரிக்கு நம்ம வச்சதுக்கப்புறம் மேலேயுமே பாக்ஸினுடைய அட்டை இருந்ததுன்னா அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாமுங்க. வைக்கப்புள்ள மேலே வைக்கிறதுக்கு மேலே வச்சுட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இயற்கையான முறையில் வந்து இயற்கையாக விளைஞ்சது மாங்காய், அதையே நம்ம இயற்கை முறையிலேயே பழுக்க வைக்கிறோமுங்க. இப்போ வந்து மேலே வந்து இந்த அட்டா பாக்ஸை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். பாருங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃபுல்லாக மாங்காய் உள்ளே வச்சாச்சுங்க. வச்சு போட்டு வலிச்சுன்னு நல்லா இந்த மாதிரி ட்வின் போட்டு நல்லா கட்டிட்டோம். இது இதுக்குள்ளே எதுவும் போறதுக்கு இல்லாமையும் கட்டிட்டுங்க. சென்டரில் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து லைட்டாக ஏர் காற்று வந்து போயிட்டு இருக்கிற லெவலுக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் கழித்து நம்ம வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். 5 to 6 அந்த நாளில் அது வந்து பழுக்க ஆரம்பிச்சிருங்க மாங்காய். இப்போ பாருங்கள் எடுக்க போகிறோம், எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்றும் வந்து பழுக்காமல் இருக்குதுங்க. அது வந்து ஒன்றா பிஞ்சாக இருக்குது, அதனால் அது வந்து வதங்கி போன மாதிரிக்கு பழுக்காது. அப்புறம் ஒவ்வொன்றும் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஓவர் ஹீட் தாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியும் வருங்க. பாக்கி இருக்கக்கூடியது ஆவரேஜ் வந்து நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10% மட்டும்தான் இந்த மாதிரி ஆகுங்க, பாக்கி எல்லாமே நல்லா பழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, இதெல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எல்லா காயும் ஒன்று சொன்ன மாதிரிக்கு நம்மளுக்கு வந்து பழமாக ரெடி ஆயிடுச்சு. இப்படி பழுக்க வைக்கிற மாங்காயினுடைய சுவை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நண்பர்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எல்லா மாங்காயும் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, பழுத்துருச்சு. லவ்வன் அந்த பச்சை அடிக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மறுக்கா நல்லா வெளியே இருக்கிறப்பவே அப்படியே பழுத்துக்கும். இப்போ நல்லா கழுவிக்கலாம். மாங்காயை நல்லா கழுவிட்டு அதை டேஸ்ட் பார்த்துருவோங்க, எப்படின்னு அரைஞ்சு அதை டேஸ்ட் பார்த்துருவோம், எப்படி பழுத்துருக்குதுங்கிறதையும் பார்த்துருவோம். அறிகிறப்போ மேல் இருக்கிற அந்த காம்பு பகுதியை ஒரு வட்ட வடிவில்
இதை வந்து முதல்ல அரிஞ்சிக்கணுமுங்க. அடுத்தது ஏதோ ஒரு சைடில் அரிகிறேன் பாருங்க. இப்போ பாருங்கள் எப்படி பழுத்துருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ரெண்டு சைட்லேயும் நல்லா பழுத்துருச்சு. உண்மையான நண்பர்களே, பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதானுங்க. அதோடய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா அந்த பிளாக் வரும், அது வந்து இயற்கையிலேயே மருந்து நம்ம எதுவும் ஸ்ப்ரே பண்ணல, ஃபங்கசைடோ இந்த மாதிரி எதுவுமே ஸ்ப்ரே பண்ணாதங்காட்டி அது வந்து அப்படி இருக்குங்க. இதே நம்ம ஃபங்கசைடு அல்லது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தா உண்ணி தரம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து இயற்கையிலேயே சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஸ்ப்ரே பண்ணாமல் அப்படியே விட்டுருந்த நண்பர்களே. டேஸ்ட் பார்த்தலாம் நண்பர்களே. இயற்கையில் அதாவது மருந்தே தெளிக்காத மாங்காய் இது, அதனால தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக டாட் டாட்டாக பிளாக் வரும், ஆனால் தோலில் மட்டும்தான் இருக்கும். டேஸ்ட் பார்த்தலாம் பாருங்க. பூப்பான் டேஸ்ட். இது வந்து பங்கனப்பள்ளி மாங்காய், பச்சைக்காயில் சாப்பிட்டாலும் புளிப்பு இருக்காது. சூப்பராக இருக்கும்.